கிட்டத்தட்ட ஒரு 300-304 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் இருக்கிற இடத்துல பெட்ஷீட்டை மாட்டி போகணும்னு நினச்சேன். ஸோ முந்தினத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளைமேட் இருந்ததுனால ஃபஸ்ட் இப்போ தான் சொன்னேன், என்ட்ரன்ஸ் மாதிரி எதாவது இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டுன்னு. ஆனால் போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மாடு மாட்டு வண்டியெல்லாம் ஒன்றும் இருக்குது. ஸோ வண்டி வண்டிக்கு தான் நான் மயிலுன்னு பேர் வச்சுருக்கேன் இல்லைங்களா. மயிலோட நம்ம இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து ஒரு சேஞ்ச் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இன்னொரு பார்த்தீங்கன்னா சரி ஒரு டிஃப்ரெண்ட்டு இதுவாக இருக்குமேன்றதுனால பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வில் வந்து ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே என்ன இருக்குது, நம்ம எதாவது அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமா, ஜஸ்ட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து நம்ம அடுத்த லொக்கேஷன் அசனக்குடி பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய புதர் மாதிரி இருந்தது. வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். நம்மளோட லடாக் ட்ரிப்போட 4வது நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 6:45 ஆகுது. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ பார்த்தவங்க தெரியும், ஆதிலாபாத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆதிலாபாத்தில் பார்த்தீங்கன்னா நாக்பூர் ரோட்டில் அதான் பார்த்தீங்கன்னா ஹைவே கிடையாது, ஆதிலாபாத் நாக்பூர் போகிற அந்த சிட்டி ரோட்டில் பார்த்தீங்கன்னா நியூ கிருஷ்ணா லார்ஜ் இருக்காதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஹோட்டல் ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரூம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கிளீனாக நல்லா தான் இருந்தது. ஸோ இப்போ 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பி அப்படியே நாக்பூர் வழியாக எது வரைக்கும் போகிறோமோ பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட அளவுக்கு லைட்டாக வந்து மழை பெய்யுது, லைட்டாக சாரல் மழை. காலையில் நான் வந்து 6:00 எழுந்திரிச்சேன், குளிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்குறேன். ஸோ மழை பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து தூரிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே அதெல்லாம் பார்த்துட்டு டிவி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து 3rd floorல் இருக்கிறனால இன்னும் ஹைட்டில் இருந்து நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு. ஓகே, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு. அதுவும் மழை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஃபுல்லாக ரெயின் கவரோடு பேக் பண்ணுறதுனால ஒன்று கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, பாய் பாய் ஆதிலாபாத். இது ஆதிலாபாத்தா ஆலிதாபாத்தான்னு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆயிடுறேன், ஆனால் வந்து ஆதிலாபாத் தான். ஸோ இந்த ஆதிலாபாத் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தெலுங்கானா டிஸ்ட்ரிக்டில், தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் வருது. கல்லே வாய் உலருது, தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் வருது. ஹைதராபாத்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-304 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாக்பூர் வந்து 196 கிலோமீட்டர். ஸோ நம்ம இப்போ 196 கிலோமீட்டர் நாக்பூர் தாண்டி சியோனி வரைக்கும் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்போம் எவ்வளோ தூரம் தெரில. சியோனி வந்து 300 something கிலோமீட்டர் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிலாபாத் வந்து அதிகமாக இங்கே வந்து காட்டன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து அதிகமாக இங்கே விளைவிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிலாபாத்துக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு சிட்டி. இப்போ நம்ம ஒயிட் கோல்டு சிட்டியில் தான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ நேற்று நைட்டு ரூம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஆனால் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா பெட்டுக்கு நேராக இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேக்கு, காற்றே வரல. ஸோ ஆனால் வந்து நம்ம லக்கு வந்து அந்த ரூமில் 2 ஃபேன் இருந்தது. ஸோ ரூம் டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும், நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூம் டூர் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேன் இருக்கிற இடத்துல பெட்ஷீட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பெட் மாதிரி நல்லா குஷனாக இருக்கிற பெட்ஷீட் தான் இருந்தது. ஸோ அதை எடுத்து கீழே போட்டு அந்த ஃபேனில் பார்த்து தூங்கிட்டேன். மற்றபடி ரூம் வந்து வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்தது. ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்டில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்துல ட்ரெயின் கூட இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆனால் எந்த ரூட்டில் வருதுன்னு தெரியல. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய் பாய் அரோங்கரா. கிளைமேட் வந்து ஜில்னஸ் இருக்குது, நல்லவேளை காலையில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிருக்குது. இப்போ மழை இல்லை, அப்படியே க்ளௌடியாக தான் இருக்குது. இதே கிளைமேட் இருந்தால் ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், மழை வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நேற்று இப்போ எல்லாம் பேக்கேஜ் பண்ணுறதுனால கொஞ்சம் பயந்துட்டு நின்று பேக் பண்ண லேட்டாச்சு. ஸோ ஏதோ ஒரு ரிவர் கிராஸ் ஆகுது, இன்னும் ரிவர்னு தெரில, ஆவரேஜாக தண்ணியும் போகுது. ட்ராவல் பண்ணும்போது வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் கிராஸ் ஆனாலே மைண்டுக்கு வர ஹாப்பி ஆயிடுது, என்னன்னு தெரில. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தநேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்தோம், கர்னூல் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு துங்கபத்ராவும் கிருஷ்ணா ரிவர் ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம். ஆனால் நைட் டைமில் கிராஸ் பண்ணதுனால ஒன்றுமே பார்க்க முடியல. ஸோ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைவே தெரிய ஆரம்பிச்சிது, NH-44. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளௌடியாக தான் இருக்குது, சூரியனே கண்ணுக்கு தெரியல. ஸோ ஹைவேயில் மெரிச்சு தான், நான் நினச்சேன் ஹைட்டாக இருக்கிறனால கீழே பிரிட்ஜு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் சர்வீஸ் ரோடு எடுக்கணும்னு நினச்சேன். பட் அது மாதிரி போடலை, அது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு மெரிச்சு பண்ணியிருக்காங்க, ஏன்னா இங்கே ஹைட் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரிட்ஜு பண்ணிவிட்டு கீழே கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கிராஸிங்கில் இப்போ கேர்ஃபுல்லாக பார்த்து கிராஸ் பண்ணணும். ஒரு வழியாக வந்து ஹைவே ரீச் பண்ணியாச்சு.
இங்கே அதிலாபாத் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹைதராபாத் சைட்லேருந்து வரும்போது அதிலாபாத்துக்கு முன்னாடி ஒரு 93 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நிசாமாபாத் இருக்குது. நிசாமாபாத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற பெரிய ஊரில் ஒரு ஊர். பட் ஆனால் அது ஹைவே ஊட்டி இல்லாமல் ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால நம்ம போகல, நேராக பார்த்தீங்கன்னா அதிலாபாத் வந்துட்டோம். மழை தூரல் உழுது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. அங்கே ஹைவே வர வரைக்கும் ரெயினும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, பட் ஹெவியாக இல்லை. ஸோ நம்ம அப்படியே போவோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லைட்டு, ஃபாக் லைட் வந்து நான் யோசித்தேன் பேசாமல், ஃபாக் லைட் வரல மாற்ற ஐடியாவே இல்லை நான். ஸோ பெங்களூர் வந்து அப்படியே கிளம்பலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி எதுக்கும் சேஃப்க்கு மாட்டி போகணும்னு நினச்சேன். ஸோ முந்தினத்துலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளைமேட் இருந்ததுனால நான் ஃபாக் லைட் யூஸ் பண்ணல, ஹெட்லைட்டே வந்து ஹைவேல நல்லா எனக்கு பவராக தான் இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ இருக்கிற கிளைமேட்டே பார்த்திங்கன்னா அது லைட்டாக வந்து சாரல் மலையாகவே இருந்தது. ஒரு 50 கிலோமீட்டர் அதிலாபாத்துக்கு 50 கிலோமீட்டர் முன்னாடி இருந்து சாரல் மலையாகவே இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து அதுவும் ஆலோஜன் பல்புன்றதுனால பவரே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. லாங் ரைடு வரும்போது ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். அதுவும் இல்லாமல் சிட்டிலலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் சேஃப், ஏன்னா இது நல்லா கண்ணு பூசுவோம் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. ஸோ அதனால் எமர்ஜென்சி டைமில் மட்டும் யூஸ் பண்ணோன்னா நமக்கும் சேஃபு எல்லாருக்கும் சேஃபு. ஓகே, காலையில் கருத்தெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த ரோடில் இந்த ஸ்ட்ரிப்பு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, நல்லா பெருசாக ஸ்பீட் பிரேக் மாதிரியே போட்டிருக்காங்க. கட 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 கடன்னு வைப்ரேஷன் ஆகுது. நம்மளோட பாடியில் இருக்கிற பார்ட்ஸும் கலந்து விழுந்துடும் போது அது மெயினாக வண்டியில் வந்து இந்த மிரரில் மாட்டியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்க மிரர் எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லை ஃபாக் லைட் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஃபோன் ஹோல்டரும் சேர்த்து மாட்டியிருக்கனால பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷனில் லூஸ் ஆயிடுது. அந்த வைப்ரேஷனில் மொத்த பாடி பார்ட் அப்படியே கலந்து கலந்து விழுந்துடும் போல் தருது. காலையிலேயே மழை பெய்யுது, கொஞ்சம் தூரம் மழை பெய்யல. இன்றைக்கி ரைடு ஃபுல்லாக மலையிலே இருக்கும் போல் தருது. லாரி நின்று இருக்கிற லாரியிலேயே ஏதோ ப்ராப்ளமான லாரியில் பாருங்கள், பின்னாடி போயிட்டு இன்னும் சொருகி வச்சுருக்காங்க. எப்போ நடந்ததுன்னு தெரில, ஆனால் பழைய ஆக்சிடெண்ட்டு எல்லாம் இது போட்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம அதில் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஓ செக் போஸ்ட் இருந்தது. ஸோ அது தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிராக்குள்ளே தான் இருக்கிறோம். என்னென்னா இந்த வழியில் ஒவ்வொரு ஸ்டேட் கிராஸ் ஆகும்போது எந்த அந்த நுழைவாயில் மாதிரி எதுவுமே கிடையாது. டக்குன்னு வந்து அந்த ஆர்டிஓ செக் போஸ்ட் வச்சு தான் கல்வியை பண்ண முடியுது. ஓ ஸ்டேட் மாறி வந்துட்டோன்ட்டுன்னு. ஸோ மகாராஷ்டிரா பார்டர் செக் போஸ்ட் இப்போ தான் சொன்னேன், என்ட்ரன்ஸ் மாதிரி எதாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டுன்னு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் மகாராஷ்டிராவில் இருக்குது. தெலுங்கானா ஆந்திராலலாம் எதுவும் காணோம். செக் போஸ்ட் எல்லாம் சூப்பராக பெருசாக கட்டியிருக்காங்க. ட்ரக்குக்கு மட்டுமா இல்லைன்னு தெரில, அங்கே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டூ வீலர் ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா இல்லை இந்த வழியாக தான் போகலாமான்னு தெரில. ஆ ஓகே, செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரக்குக்கு மட்டும்தான் ஆர்டிஓ செக் போஸ்ட்டு, நமக்கு இல்லையா. ஃபுல்லாக ரோடே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களா, அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் ஒரு கார் வந்து முன்னே போயிட்டு திருப்பி வந்து யூ-டர்ன் அடிச்சதுனால ஸோ சுத்தமாக இந்த வழியை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். எல்லாமே செக் போஸ்ட் வழியாக தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் டூ வீலர் வந்து இந்த வழியாக போகலாமா. பட் காரெல்லாம் போகிறதுக்கு பாருங்கள், ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. கார் பாருங்கள், அந்த நமக்கு முன்னாடி போன காரு வழி இல்லாமல் அந்த பக்கமாக தான் போயிட்டு வந்துருக்குது. இது மீட்டர் கேஜ் இன்ஜின்னு நினைக்கிறேன். ஏதோ போகிறது CIN 894. இன்னும் மகாராஷ்டிராவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் எங்கள் மாடு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு, மாட்டு வண்டி கூட மாடு நிலத்தில் விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு மாடை மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, அது பாட்டுக்கு தானாக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று மாடு மாட்டு வண்டி எல்லாம் ஒன்றும் இருக்குது. ஸோ இது பாருங்கள் வண்டி வித்தியாசமாக இருக்குது, மெட்டல் வீல் தான், அது மேலே ஏர் கலப்பையும் வச்சுருக்காங்க. டிகே பாய், தேங்க்யூ பாய். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு ஸ்டாக்ஸ் பிரேக்காக நிறுத்தணும். ஸோ லோக்கல் பசங்களா இல்லை அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆக்டிவாவில் லடாக் போகிறீங்களா, ஆக்டிவாலே லடாக் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. நம்ம கையில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் போக முடியும். ஓகே தான், அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு தான் நான் மைலுன்னு பேர் வச்சுருக்கேன் இல்லைங்களா. மைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக நைஸாக போயிட்டுருக்குது. ஃபுல் ட்ரிப்பும் இதே மாதிரி இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக மைல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். நான் ஆல்ரெடி வந்து ஊட்டி அதிரமல்லி போகும்போதே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல் ஃபுல் கம்பெனி கொடுத்தது வண்டி, சாரி மைல். உரத்து தாவி தாவி ஓடுது, லாரியில் மாட்டாமல் இருந்தது சரி. வித்தியாசமாக இருக்கு, உரங்கு சிங்கம் வளர்க்க உரங்க இல்லை நம்ம அந்த இதில் பார்த்தோமே லங்கூர் மாதிரி தெரியுது. மசனக்குடியில் பார்த்தீங்களா,
ஸோ பார்க்கலாம், அந்த வீடியோ லிங்க் இருக்கும் பாருங்கள். ஸோ அது மாதிரி லங்கூர் போகிறங்க மாதிரி இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 நாக்பூரில் வந்து அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். மேபி நமக்கு லெஃப்ட் சைடில் பெரிய சிட்டி இருக்குது, அதான் நாக்பூர்னு நினைக்கிறேன். க்ளவுட்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் மழை வர ஃபீல் இல்லை, வெயில் தான் நல்லா கொளுத்துது. நாக்பூர் இப்போ தாண்டி பார்த்தீங்கன்னா நாக்பூர் சிட்டிக்கு அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கிறோம். ஒரு ஓரமாக மரத்தடியில் நின்றோம், மழை வந்திருக்கும் போல் தெரியுது, தண்ணி தேங்குது. இங்கே பாருங்கள் நிலத்தில் எவ்வளோ நண்டு இருக்குது, கேமராவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஜூம் பண்ணுற பாருங்க. 2, 1, 2, 3 வேறு அங்கெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக எக்கச்சக்கமான நண்டு இருக்குது. இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக வளர் நோண்டி எல்லாம் அங்கங்கே ஓட்டையில் இருக்குது. அதெல்லாம் மூவ் ஆகுது நண்டு, அதான் மரத்தடியிலலாம் மூவ் ஆகுது. ஸோ மகாராஷ்டிரா எக்ஸிட் ஆகிட்டு எம்பி என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ நம்ம அங்கே ஆதிலாபாத் பக்கத்தில் பார்த்த செக் போஸ்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மகாராஷ்டிராவில் ஒரு செக் போஸ்ட் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம இன்னைக்கு ட்ரிப்பில் வந்து ஒரு சேஞ்ச், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் ஓட்டு போகிறோம். ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வரப்போகுது. அந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா வேன் லைஃப் ரிசார்ட்னு ஒரு ஹோட்டல் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி போயிட்டு அதை தான் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க அந்த டைகர் ரிசர்வ் உள்ள ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சியோனியில் தான் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணேன், பட் இது டைகர் சியோனிக்கும் இதுக்கும் ஒரு 25-30 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி ஒரு டிஃப்ரெண்ட்டு இதுவாக இருக்குமேன்றதுனால பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வில் வந்து ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஹோட்டலும் புக் பண்ணியாச்சு, பட் அங்கே உள்ள ஒரு டைகர் ரிசர்வ் உள்ள சஃபாரியெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். போயிட்டு தான் பார்க்கணும் அங்கே என்ன இருக்குது, நம்ம எதாவது அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோமா. ஜஸ்ட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோமான்னு தெரியல. ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். காலையில் நல்லா அதிலாபாத்தில் பார்த்தீங்கன்னா ரெயின் மழை பெஞ்சு நல்லா இங்கேயும் மழை பெஞ்சிருக்கு, பட் ஆனால் இப்போ வந்து நல்லா வெயிலாக இருக்குது. ஈவினிங்லேயே மேபி மழை வரும் தெரியும், அதே அது ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் அதிகமாக ஓட்டல. 5-6 மணிக்கு மேலே மழை வந்ததுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணலான்னு பிளான் பண்ணி கடைசியாக ஒரு 2 மணிக்கு இன்றைக்கி ட்ரிப்பு ஸ்டார்ட், இன்றைக்கி ரைடு வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ரோடுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேன் லைஃப் டைகர் ரிசர்வ் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் வருது, செக்கிங் எதாவது பண்ணுமான்னு தெரில. செக் போஸ்ட் இருந்தது, செக்கிங் எதாவது பண்ணுமான்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கிளம்பிட்டாங்க. நமக்கு அதுவும் இல்லாமல் ரிசார்ட் புக்கிங் இருக்கிறனால தைரியமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மசனக்குடி பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய புதர் மாதிரி இருந்தது, இங்கே பார்த்திங்கன்னா மரங்க தான் இருக்குது, புதராக இல்லை. நிறைய அங்கே ரிசார்ட்ஸுங்க இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளோட லடாக் ட்ரிப்போட 4th பார்த்திங்கன்னா ஒரு 2:30 முடிச்சிட்டோம். அதான் பார்த்திங்கன்னா வேன் லைஃப் ஃபாரஸ்ட் ரிசார்ட்டில் வந்து ரூம் எடுத்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து வர வழியிலே புக் பண்ணிட்டோம். ஸோ வந்து 2:30 வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்ச காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு மேலே நல்லா மழை வருது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சரி அந்த வேலை பார்த்திங்கன்னா இந்த பெஞ்ச் டைகர் ரிசார்ட் இருக்குது. ஸோ அந்த டைகர் ரிசார்ட்டில் வந்துட்டு சரி நாளைக்கு காலையில் சஃபாரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ட்ரிப்பை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கணும் இன்றைக்கி. அதெல்லாம்
ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா. சரி, இந்த இந்த ஏரியாவும் எப்படி இருக்குன்னு கவர் பண்ணலான்றதுனால இப்போ இன்னைக்கு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 2:30 முடிச்சிட்டோம். இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் வந்து சஃபாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லடாக் ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா 104. ஸோ இந்த 104 ரூம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ நல்லா அழகாக பெயிண்டிங்லாம் இருக்குது, ஏசி ரூம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டு நீட்டாக ப்ளூ கலராக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, நம்மளோட ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டிலு லாக்கெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் வால் டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து இன்னும் சாப்பிடல, வந்தவுடனே லன்ச் கேட்டாங்க, டைமாக இருந்தாலும் லன்ச்சும் ஆர்டர் பண்ணிட்டேன். சப்பாத்தியும் ரொட்டி சாவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. ஸோ பெட்டு ரூம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணது டென்ட் ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தேன், பட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து நமக்கு ரூம் கொடுத்தாங்க. ஓகே தான், பெஸ்ட்டு. இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி டேபிளோடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம், பாத்ரூம் ஓகே தான், நீட்டாக தான் இருக்குது. அந்த பக்கம் குளிக்கிறது தனியாக வச்சுருக்காங்க, டாய்லெட்டு நல்ல பெரிய பாத்ரூமாக தான் இருக்குது. ஓகே, ரொம்ப பசிக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.